எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் ஷார்ட் அண்ட் ஷார்ட்கட்ஸ் பார்ட் 12. சரிங்களா, நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறேன், அதுக்குள்ள பார்ட் 12 சொல்றீங்கன்னா, ஸோ ஒன்றும் இல்லைங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பாருங்க, உங்களுக்கு தேவையான வீடியோ எல்லா வீடியோட லிங்க் வந்து கீழே இருக்கும், வச்சிருங்க, நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஷார்ட் அண்ட் ஷார்ட்கட்ஸ் அதோட பிளேலிஸ்டோட லிங்க் கூட இருக்கும், சரிங்களா, பேலன்ஸ் 11 ஷார்ட்கட்ஸ் வந்து வீடியோ அதில் இருக்கும், சரிங்களா, நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12th பார்ட், ஓகேங்களா. ஸோ நான் அதே நேரம் சமயத்தில் பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, தமிழ் ஷார்ட் அண்ட் பண்ணுறவங்க, லோயர் இப்போ தான் ஸ்பீடு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கீங்க. அவங்க என்னன்னா ஒரே விஷயம் தான் மனசில் வச்சுக்கணும், ஏன்னா அப்படின்னா அவங்க இன்ஸ்டியூட்டில் படித்த பிரச்சனை இல்லைங்க, அவங்க ஒரு இதில் மெத்தடில் கொண்டு போயிடுவாங்க. ப்ரைவேட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஸ்பீடை வந்து ஒரு 5 ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை பிரிச்சுக்கோங்க, 7 நிமிஷம் ஃபுல்லாக போடாதீங்க, ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம், அப்புறம் 4 நிமிஷம், அதெல்லாம் அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட் ஒரு 3 நிமிஷம், அப்புறம் 2 நிமிஷம், அப்புறம் மறுபடியும் 2 நிமிஷம், 7 நிமிஷம் இருக்குங்களா, அதை பிரிச்சு எழுதுறீங்க. எது வரைக்கும் ஃபஸ்ட்டு 5 ஸ்பீடு மட்டும் தான் அப்படி எழுதணும். ஒரு ஸ்பீடு இப்போ பிரிச்சு எழுதுறீங்கன்னா பிரிச்சு எழுதி முடிச்சு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபுல்லாக 7 நிமிஷம் எழுதும், அந்த மாதிரி ஒரு 5 ஸ்பீடு வரைக்கும் அது மாதிரி எழுதுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடு ஃபுல்லாகவே நீங்கள் போட ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா. ஸோ அதே சமயத்தில் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே 6 நிமிஷம் 6:30 கொண்டு வர முடியும், ஃபஸ்ட்டு ஒரு 7, அதுக்கப்புறம் ஒரு 6:30. ஸோ அது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வர முடியும். ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ பதட்டப்படாதீங்க, ஐயோ ஸ்பீடு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் நமக்கு டைம் இருக்குன்னு 5 மாதம் ஃபுல்லாக கிடைக்கு, சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதற்கேற்ற வகையில், அதே இன்னொன்று ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஸோ அதை அந்த இந்த வேர்டுக்குலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டு நான் லாஸ்ட்டாக எழுதிருக்கேன், ஓகேங்களா. ஸோ அதற்கேற்ற வகையில் தர் ஸ்டோக்கு, இட்ரா ஸ்டோக்கு, வா குக்கி, கா ஸ்டோக்கு, இல் ஸ்டோக்கு, நல்லா பாருங்க, அதற்கேற்ற வகையில், அதற்கேற்ற தர் இட்ரா வா குக்கி கா ஸ்டோக்கு இல் ஸ்டோக்கு அதர் இட்ரா கா வா குக்கி சாரி தர் ஸ்டோக்கு இட்ரா ஸ்டோக்கு வா குக்கி கா ஸ்டோக்கு இல் ஸ்டோக்கு அதற்கேற்ற வா கா இல் வகையில். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன், ஆ ரா இந்தா மகிழ்ச்சிக்கு மா கட் பண்ணியாச்சு கிரேன் ஸ்டோக்கு, சரிங்களா, அறிந்து மகிழ்ச்சிக்கு மாவு கட் பண்ணியாச்சு கிரேன், அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படி இல்லைனா அறிந்து நீங்க மாவு இது கூட சேர்த்துக்கலாம், அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன், நீங்க கட் பண்றது கை எடுத்துட்டு போய் கட் பண்றது கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சென்டென்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்டோக் இருந்ததுன்னா இந்த அவுட்லைன் ஸ்டோக் எதுக்கு வரும், அறிந்து மகிழ்ச்சி அடைகிறது மட்டும் தான் வரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை பெருக்கம், மக்களுக்கு அந்த மாதிரி மீனிங் வரும், சரிங்களா. மக்கள் தொகை மா கை ஸ்டோக்கு, மக்கள் தொகை பெருக்கம், சரிங்களா. ஸோ அப்படி இல்லைனா பெருக்கம் இருக்குங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் தொகைக்கு இந்த ஸ்டோக் யூஸ் பண்ணாங்க, மா தா கா, சரிங்களா, தா கா ஃபர்ஸ்ட் பேஸில் பெருக்கம் பரு காயும், சரிங்களா, நல்லா பாருங்க, மா தா குக்கி, தா குக்கி மேலே ஏறி தான் வரும், சரிங்களா, தா குக்கி கா பரு காயும், மா தா குக்கி கா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பர் காயும் மக்கள் தொகை பெருக்கம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன என்பதை, இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த என்ன என்பதை ரெண்டையும் சேர்த்து படிச்சுக்கிறோம், அதாவது என்ன என்பதை ரெண்டுமே தனித்தனியா ஸ்டோக் இருக்கு, என்ன என்பதை நல்லா பாருங்க, என்ன என்பதை என்பதை ஸ்டோக் தனியா தெரியும், என்ன ஸ்டோக் தனியா தெரியும், ரெண்டையும் ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம், சரிங்களா. அடுத்து தங்களுக்கு சேர வேண்டிய, தங்களுக்கு ஸ்டோக் தெரியும், தங்களுக்கு சேர வேண்டியங்களா, சாரா வேண்டிக்கு வாயா போட்டீங்கன்னா போதும், தங்களுக்கு சாரா சேர வேண்டிய வாயா போட்டீங்கன்னா வா யா ஸ்டோக் எங்க இருந்தாலும் சரி என்ன பாருங்க வேண்டியதை, சரி வேண்டிய அந்த மாதிரி மீனிங் வரும், சரிங்களா, தங்களுக்கு சேர வேண்டிய. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இருக்கிறது என்பதை ஆறு இருக்கின்றன என்பதை ரெண்டுக்கும் நமக்கு தெரியும், என்பதை இருக்கிற ஸ்டோக் போட்டு என்பதை போட்டீங்கன்னா இருக்கிறது என்பதை, அப்படி இல்லைனா இருக்கின்றன என்பதை, அது சிங்குலர் ப்ளூரல் அந்த டிஃபரன்ட் பார்த்து நம்ம எழுதிக்கலாம், சரிங்களா, இருக்கிறது என்பதை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மின்சார கட்டணம், மின்சார நல்லா பாருங்க, மா தேர்ட் பேஸ்ல போட்டு சார மின்சார டணம், மின்சார கட்டணம் நல்லா மின்சார ஸ்டோக் தெரியும், அப்ப டா இருக்கு நம் ஸ்டோக் இருக்கு, இது வெளியே வரக்கூடாதுங்க, இது ஒரு முடிச்சிடும், டாருக்கு நம் ஸ்டோக்னு சொல்லுவது, ஏன் நம் ஸ்டோக்னா இன்கொக்கி போட்ட வாட்டத்தை இம் இருக்கு, நீங்க ஃபிங்கரிங் புக் படிக்கும் போது தெரிஞ்சிருக்கும், இப்போ நம் போட அப்படின்னா மின்சார கட்டணமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மின்சார கட்டணத்தில், மின்சார மின்சார கட்டணங்களது தல் ஸ்டோக் மட்டும் போடுங்க, மின்சார கட்டணத்தில் மின்சார டா ஸ்டோக்கு தல் ஸ்டோக்கு போட்டிங்கன்னா மின்சார கட்டணத்தில், மின்சார கட்டணத்தில் டா ஒரு தல் மட்டும் போட்டிங்கன்னா போதும், மின்சார கட்டணத்தில் மின்சார ஒரு டா ஒரு தல் மட்டும் போட்டிங்கன்னா போதும், மின்சார கட்டணத்தில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர், உறுப்பினர்கள் சட்டமன்ற நல்லா பாருங்க, சாட்டா மா மா இன்குக்கி ராஸ்டோக் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன பண்ணுவோம், உறுப்பினர்கள் நர்ஸ்டோக் போட்டால் உறுப்பினர் அதிலே இல்குக்கி போட்டிங்கன்னா உறுப்பினர்கள், சரிங்களா. ஸோ நர்ஸ்டோக் போட்டால் உறுப்பினர் நமக்கு எல்லாம் தெரியும், சட்டமன்ற உறுப்பினர்கள் சாட்டா மா இன்ரா சட்டமன்ற உறுப்பினர் நர்ஸ்டோக்கு கல் போட்டிங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் கலைன்னு வந்துச்சுன்னா ஒன்று இல்லைங்க, அதிலே ஒரு ஐ போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள், சட்டமன்ற நல்லாங்க நல்லா பாத்துங்க, சட்டமன்ற பேரவை பருவா பர்ஸ்டோக்கு சரிங்க, சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் சரிங்க, சட்டமன்ற பர்ஸ்டோக் மட்டும் போட்டு உறுப்பினர்கள் ஸ்டோக் போட்டுருங்க, சரிங்க, சட்டமன்ற பரு நர் ஸ்டோக்கு ஒரு கல் ஸ்டோக்கு சரிங்களா, ஒரு இருக்கூக்கி போட்டீங்கன்னா அது கல்லுன்னு வரும், சரிங்களா, சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதற்கு
முக்கியமான, இதற்கு தெரியும் தர்ஸ்டோக்கு காஸ்டோக்கு முக்கியமான, மாக்கா மானஸ்டோக்கு சரிங்களா, இதற்கு மாக்கா மான இதற்கு முக்கியமான சரிங்களா. ஸோ சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் இன்னொரு போற பாருங்க, சாட்டா மா இன்றா அது இன் குக்கி ரா சரிங்களா, மா இன்றா பேரவை உறுப்பினர்கள் சரிங்களா, சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா இதற்கு முக்கியமான காரணமாகும் சரிங்களா, நல்லா பாருங்க இதற்கு முக்கியமான ஸ்டோக் மேல பாத்துருக்கோம், இதற்கு மா கா மான ஸ்டோக் இதற்கு முக்கியமான காரணமாகுங்களா சரிங்களா, கர்ணம் கர்ணம் சரிங்களா, காரணம் ஆகும் தனியா போட்டுக்கலாம் சரிங்களா, நல்லா பாருங்க முக்கியமான காரணம். அப்ப முக்கியமான காரணம் எப்படி வரும், அது செகண்ட் பிளேஸ்ல ஒரு முக்கியமான கரு நம் மட்டும் போட்டீங்கன்னா போதும் நம் ஸ்டோக்கு சரிங்களா, அதாவது இந்த பக்கம் இன் குக்கி போடுற வாட்டத்தில் இருந்துச்சுன்னா நம்னு சொல்லுவோம் சரிங்களா, இதற்கு முக்கியமான காரணம் ஆகும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா என்பதை அறிவீர்கள், சோ இது நம்ம கான்செப்ட் தான், தாங்கள் அறிவீர்கள் இப்படி போட சொன்ன தாங்கள் போட அறிவீர்கள், நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் அறிவீர்கள் சரிங்களா. பின்னர் என்பதை அறிவீர்கள், என்பதை அறிவீர்கள் ஒரு ரவுண்ட் என்பதை போட்டு பக்கத்துல ஒரு ரவுண்ட் மட்டும் போட்டீங்கன்னா என்பதை அறிவீர்கள். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சமுதாய வளர்ச்சி, சா மா தாய வளர்ச்சிக்கு இச்சா கட் பண்ணும், சா மா தாயா வளர்ச்சிக்கு இச்சா கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சமுதாய வளர்ச்சி பணிகள், சாமா தாய வளர்ச்சிக்கு இச்சா பணிகள், நா ஸ்டோக்கு கல் ஸ்டோக்கு சரிங்களா, சமுதாய வளர்ச்சிக்கு இச்சா பணிகளுக்குனா மூணு சொல்லினா ஒரு கல் ஸ்டோக்கு சமுதாய வளர்ச்சி பணிகள். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா துணை சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் துணை தா நா சுகாதார சாக்கா நிலையங்கள் நிலையங்கள் என்ன பண்ணுவோம், நல் ஸ்டோக்கு இங்கா ஸ்டோக்கு இல் குக்கி துணை சுகாதார நிலையங்கள் நல் ஸ்டோக்கு இங்கா ஸ்டோக்கு இங்க போட்டாச்சு அதுக்கப்புறம் இல் குக்கி தூ மூணு சொல்லினா சா கா சுகாதார நிலையங்கள் நல் ஸ்டோக்கு இங்கா ஸ்டோக்கு கல் ஸ்டோக்கு துணை சுகாதார நிலையங்கள். அடுத்து எண்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை, இதை அப்படியே நம்ம மெமரி பண்றோம், என்னன்னா எண்பதில் எல்லளவும் அது வந்துச்சுனாலே சந்தேகம் இல்லைங்கிற வார்த்தை தான் வரும். அப்ப எண்பதில் எல்லளவும் எப்படி ஒரு ரெண்டு எல் இல்லா வரும் ஒரு வாயும், எண்பதில் எல்லளவும் இல்லை மட்டும் போட்டீங்கன்னா போதும் சரிங்களா, எண்பதில் ஸ்டோக் தெரியும் எல்லளவுனா ரெண்டு இல்லா ஒரு வாயும், எண்பதில் எல்லளவும் இல்லை அப்ப என்ன அர்த்தம், எண்பதில் எந்த எல்லளவும் சந்தேகம் இல்லை இது சென்டென்ஸ் அப்படியே மாப்பிட முடியும். எந்த கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன், இது பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் அப்படி மாப்பிட பண்ணனால நம்மளால எழுத முடியுது அப்படிதான் வரும். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு சிலது தமிழ்ல லோயர் பாத்தீங்கன்னா ஒரு சிலது மேக்ஸிமம் இது மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். சோ அதை மட்டும் நீங்க தனியா எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா, லோயரை பொறுத்த வரைக்கும் ஹையர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் சரிங்களா. அடுத்து எண்பதில் ஐயம் இல்லை, எண்பதில் இல்லை மட்டும் போட்டீங்கன்னா போதும், எண்பதில் இல்லை இருந்துச்சுன்னா ஒரு லா இருந்து ஐயம் இருந்துச்சுன்னா எண்பதில் ஐயம் இல்லையா தான் இருக்கும் சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா எண்பதில் வியப்பில்லை, எண்பதில் பா இல்லை சரிங்களா, எண்பதில் வியப்பில்லை பா இல்லை மட்டும் போட்டீங்கன்னா போது எண்பதில் வியப்பில்லை எழுதிடலாம் சரிங்களா. சோ ஓரளவுக்கு புரியுதுங்களா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தனலட்சுமி அவங்க வந்து இந்த ஸ்டோக் எடுத்திருந்தாங்க, இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது சரிங்களா, இது எங்க வரும்னு கரெக்டா பாத்துங்க, இது மீனிங் என்ன, இது எந்த இடத்துல மேக்ஸிமம் வரும்னு பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டூ மினிட்ஸ் லெட்டர்ல வரக்கூடிய வார்த்தை சரிங்களா, இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. அப்ப இத்துடன் டா தா டன் மட்டும் போட்டீங்கன்னா தேர்ட் பேஸ்ல ஃபர்ஸ்ட் பேஸ்ல போட்டீங்கன்னா அத்துடன் தேர்ட் பேஸ்ல போட்டீங்கன்னா இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதுங்களா, கா பட்டுள்ளது மட்டும் போட்டீங்கன்னா போதும் சரிங்களா, இத்துடன் தா டன் கா பட்டுள்ளது அந்த நை எல்லாம் விட்டுருவோம் நம்ம ஒமிட் பண்ணிடுவோம், அந்த ஈ நா அதெல்லாம் விட்டுருவோம், கா பட்டுள்ளது கா பட்டுள்ளதுன்னா இத்துடன் கா பட்டுள்ளது என்ன வரும், இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதா தான் வரும் சரிங்களா. நல்லா பாருங்க தா டன் இத்துடன் கா பட்டுள்ளது சரிங்களா, இல்ல போட்டு அடிச்சு விட்டீங்கன்னா உள்ளதுன்னு வரும், அப்படி அந்த இது ஸ்ட்ரைக்கட் பண்ணல லைட்டாக அந்த அடிச்சு விட வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா உள்ள ஒரு இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள அந்த மாதிரி மீனிங் வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரேம்குமார் அவங்க கேட்டிருந்தாங்க இந்த வேர்ட்லாம், ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க நடைபெற்ற நா ஹால்வின் பாஸ்டோக்கு இட்ரா ஸ்டோக்கு நடைபெற்ற, நா ஹால்வின் பாஸ்டோக்கு இட்ரா ஸ்டோக்கு நடைபெற்ற. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விவாதம் இதை வச்சுக்கிட்டே ஒரு ரெண்டு மூணு வேர்டு கேட்டிருந்தாங்க, ஸோ இந்த மாதிரி தான் நீங்க பாக்கணும், ஃபர்ஸ்ட் பேசிக் வேர்டு விவாதங்களா அதுக்கு நமக்கு ஸ்டோக் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா ரெண்டு வா ஒரு இம், ரெண்டு வா ஒரு இம் தேர்ட் பேஸ்ல போட்டீங்கன்னா விவாதம் என்ன வீல ஆரம்பிக்கிறீங்களா அப்ப தேர்ட் பேஸ்ல வரும், இங்க என்ன இருக்கு விவாதத்துடன் அப்ப ரெண்டு வா போட்டாச்சு உடன் ஸ்டோக் மட்டும் போடலாமா, ரெண்டு வா இருந்தா விவாதம் நமக்கு தெரியும் உடன் இருந்தா விவாதம் உடன் விவாதத்துடன். அடுத்து விவாதத்தில் ரெண்டு வா ஒரு தல் விவாதத்தில் ரெண்டு வா ஒரு தல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விவாதத்திற்கு ரெண்டு வா ஒரு திற்கு, ரெண்டு வா ஒரு திற்கு ஓகேங்களா. சோ இது இன்னும் ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா, தேங்க்யூ. சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, தென் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணிடுறேன் சரிங்களா. சோ இன்னும் அதிகமான சர்க்கிள்ஸ் நம்ம இன்னும் அடுத்த வீடியோல பாத்துக்கலாம் ஓகேங்களா. Until then, bye from Short and Oppos. Thank you.